புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளின் மீது உங்களுக்கும் ஆர்வம் உண்டா? ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவரா நீங்கள்? எனில் உங்களுக்கான பொன்னான வாய்ப்பினை வழங்குகிறது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ். ஆதன் தமிழின் அரசியல் பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிவதற்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது ஆதன் தமிழ். 2019-2020 ஆண்டில் விசுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவராக நீங்கள் இருப்பின் ss@aadhan.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 8667052845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்தியா வல்லரசு அப்படிங்கிற கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் நாம் அதற்கான முதல் அடியை கூட எடுத்து வைக்கவில்லை. இன்றைய நாளில் ஒரு பொன்ராஜ் அவர்கள் எதனை இழந்ததாக உணர்கிறீர்கள்? ஒரு 20 ஆண்டு காலம், அதுல 15 ஆண்டு காலத்துல அவரோட ஒரு 16 மணி நேரங்கள் செலவிட்டு அவருடன் உயிர் மூச்சாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்ததாக நான் கருதுகிறேன். இல்ல சார், என்ன நீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க என்னமோ கண் கலங்கின மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டேன். இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மகனாக ரெண்டு பேருமே பிறந்தும் தமிழ்நாட்டு சட்டசபையில் நம்மளால் பேச முடியல. ஜெயலலிதா கூப்பிட்டாங்க, அப்போ போக முடியல. நம்மளும் தொடர்ந்து மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் பல்வேறு ஆர்கனைசேஷனை சந்தித்து இந்த வளர்ந்த இந்தியாவை உருவாக்கணும்னு கனவை வேசிக்கிட்டே வர்றோம். ஆனால் இது நனவாகுமா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி எனக்கும் கண்ணீரை வளவழிச்சது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 மாநிலங்களிலே சரியான சுகாதார மருத்துவ வசதி இல்லை. அந்த மருத்துவ வசதியை அப்துல் கலாம் கண்ட கனவை நினைவாக்கக்கூடிய வகையிலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நினைவாக்குவதற்காக என்னை ஆராய்ச்சி பட்டம் PhD பண்ண வைத்தார். எனது PhD ஸ்னாப்சிஸ் நைட்டு 12:30 வரைக்கும் இருந்து அதை ரிவ்யூ பண்ணி ஸ்னாப்சிஸ் ரிவ்யூ மீட்டிங் நடத்தி இது அருமையான PhD, இது நல்லா வரும் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தார். வெறும் வெற்றி கோஷங்களால் சுயசார்பை அடைய முடியாது. சுயசார்பை எப்பொழுது அடைய முடியும்? ஆராய்ச்சிக்கு என்றைக்கு நாம் 3% பொருளாதார GDP 3% ஒதுக்குறோமோ அன்னைக்கு தான் இந்தியா சுயசார்பை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். ஜாதியால், இனத்தால், மதத்தால், மொழியால், சினிமாவால், பல்வேறு பொழுதுபோக்குகளால் இது எதற்கும் நாம் அடிமைப்படக்கூடாது. இதை தாண்டி வர வேண்டும். அது தாண்டி வரணும்னா லட்சியம் இருக்கணும். சரியான தலைவர்களை நீங்கள் தேட வேண்டும். சரியான தலைவர்கள் உங்களிலிருந்து உருவாக வேண்டும். அரசியலில் தமிழில் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக, ஆலோசகராக இருந்தவர். அதே போல அவரோடு தொடர்ந்து களப்பணியாற்றியவர், லட்சிய இந்தியா கட்சியினுடைய ஆலோசகராக இருந்து வருபவர், மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் இருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் திரு பொன்ராஜ். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களுடைய 5வது ஆண்டு நினைவு நாள். என்னுடைய முதல் கேள்வியே, இன்றைய தினத்தில், இன்றைய நாளில் திரு பொன்ராஜ் அவர்கள் எதனை இழந்ததாக உணர்கிறீர்கள்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையை, ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை, ஒரு ஆலோசனையை, ஒரு அன்பை, ஒரு 20 ஆண்டு காலம், அதில் 15 ஆண்டு காலத்தில் அவரோட ஒரு 16 மணி நேரங்கள் செலவிட்டு அவருடன் உயிர் மூச்சாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்ததாக நான் கருதுகிறேன். எனக்கு எந்த இந்தியாவிலே நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வை காண வேண்டும் என்ற எண்ணத்திலே டாக்டர் கலாம் அவர்கள் எங்களை இயக்குவார். அதற்கு அந்த தீர்வை தேட சொல்வார், தீர்வை கண்டுபிடிக்க சொல்வார், தீர்வுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட சொல்வார். அந்த ஆராய்ச்சியை அவர் வழிநடத்துவார். அவர் காட்டிய வழியில் நாங்கள் சென்றோம். ஆனால் இன்றைக்கு இந்தியா சந்தித்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர் காட்டிய வழிகளில் நான் தனியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில்
நான் உண்மையிலேயே தனித்து விடப்பட்டதாக தான் கருதுகிறேன். ஆனால் தொடர்ந்து என்ன வழியை காண்பித்தாரோ அதே வழியை, அந்த கருத்துக்களை, அவர் கொடுத்த லட்சியங்களை முன்னெடுத்து அந்த லட்சியங்களின் வழியாக நின்று எது சரி எது தவறு என்று நடுநிலை மாறாமல் எனது கருத்துக்களை நான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன், சொல்லியும் வருகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவில் சிறுதுளியும் மாறாமல் அவரது கருத்துக்களை மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சரி, மத்திய மாநில அரசுகளின் மத்தியிலும் சரி, பல்வேறு சமயங்களிலே எனது கருத்துக்களை, டாக்டர் கலாம் அவர்கள் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதே செயலை நானும் செய்து அதன் விளைவாக கிடைக்கக்கூடிய தீர்வை மத்திய மாநில அரசு முன்பாகவும் மக்கள் முன்பாகவும் இளைஞர்கள் முன்பாகவும் தொடர்ந்து நான் வைத்துக் கொண்டு வருகிறேன். ஆனால் டாக்டர் கலாம் அவர்கள் மேலிருந்து வழிநடத்துகிறார். அப்பொழுது என்னுடன் இருந்து, அவருடன் நாங்கள் இருந்து, அவர் காட்டிய வழியில் நடந்தோம். இப்பொழுது அவர் காட்டிய வழியில் நான் மற்ற இளைஞர்கள் மாணவர்களோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமா அவருடைய இழப்பு, அவர் எவ்வளவு இழந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத அவருடைய கொள்கை வழி கோட்பாடு வழியை நீங்க விளக்கிருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. மிக முக்கியமான ஒரு கேள்வி திரு பொன்ராஜ் அவர்களே, நீங்கள் வந்து அவரோடு பல காலங்களாக களப்பணியில் இருந்தவர், அவரோடு பல திட்டங்களில் இணைந்து செயலாற்றியவர், முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாடு அரசோடவே கூட ஒரு சில திட்டங்களை வகுத்ததற்கு நீங்க முக்கியமான காரணமா இருந்தீங்க. எந்த ஒரு நாள் அல்லது எந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே அப்துல் கலாம் அவர்களோடு நீங்கள் பகிர்ந்த நாட்கள்ல பசுமையாக நினைவில் இருக்கிற நாள் எதுக்கு சொல்ல முடியுமா? பல்வேறு திட்டங்கள் இருந்தது. அதில் வந்து அவர் கடைசியாக பிப்ரவரி மாதம் 2015 பிப்ரவரி 12 நாங்கள் சென்னையில் வந்துவிட்டு மதுரைக்கு செல்ல வேண்டியிருந்தது ஒரு விழாவுக்காக. அப்பொழுது அவர் காரிலே, அம்பாசிடர் காரில் அவரும் நானும் பின்னால் சீட்டில் உட்காந்து போயிட்டுருக்கோம். போகும் பொழுது அவர் நார்மலாக மக்கள் கூடியிருப்பார்கள், அவர்களை பார்த்து கையேசித்து கொண்டு வருவது, லேசாக கண் கலங்கி இருந்ததை பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து சொன்னார், இது வந்து என்ன சார், என்ன சார்னு கேட்டேன் நான். ஒன்றும் இல்லைன்னாரு. இல்லை சார், என்ன நீங்கள் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, நீங்கள் என்னமோ கண் கலங்கின மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டேன். இல்லை, நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 2020 இந்தியா ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக வர வேண்டும், ஒவ்வொரு மாநிலங்களும் வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாற வேண்டும் என்ற கனவுகளை 15 போய் சொன்னோம். நீ எல்லாம் உழைச்சதுக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைத்தோம். தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மகனார் ரெண்டு பேருமே பிறந்தும் தமிழ்நாட்டு சட்டசபையில் நம்மளால் பேச முடியல. ஜெயலலிதா கூப்பிட்டாங்க, அப்போ போக முடியல. கலைஞர் எதிர்த்தார், கலைஞர் கூப்பிடும்போது நம்மளால் போக முடியல. ஏன்னா பாராட்டுவதற்காக கூப்பிட்டார். நம்ம வந்து ஒரு மாநில வளர்ச்சிக்காக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் போக முடியாமல் போய்விட்டது. ஆனால் இந்த சூழலில் எப்படி வந்து நம்மளும் தொடர்ந்து மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் பல்வேறு ஆர்கனைசேஷனை சந்தித்து இந்த வளர்ந்த இந்தியாவை உருவாக்கணும்னு கனவை பேசிக்கிட்டே வர்றோம், ஆனால் இது நனவாகுமா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி எனக்கும் கண்ணீரை விளைவிச்சது, நனவாகுமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கும் கண்ணீர் வந்தது. நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக சார், நீங்கள் விதைக்கக்கூடிய விதை இது வந்து ஒரு மூங்கில் மரம் மாதிரி சார், அது வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் விதைக்கும் போது அது தெரியாது சார், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விதைத்த விதை இளைஞர்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே அது இன்றைக்கு வேர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்தியா முழுமைக்கும் அந்த வேர் எழுந்து மரமாக மூங்கில் மரமாக நிற்கும் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. நினைவா நம்புறியா அப்படின்னு. கண்டிப்பா சார், கண்டிப்பா நம்புறேன் சார். அந்த நம்பிக்கைய டாக்டர் கலாம் அவர்கள் மறைந்து இராணுவ ஹெலிகாப்டர்ல டெல்லியில் இருந்து நாங்கள் மதுரை வந்து அவரது பூத உடலை இறக்கி மற்றொரு ஹெலிகாப்டர்ல அதை ஏற்றி ராமேஸ்வரத்திற்கு வரும்பொழுது நான் கண்ணார கண்டேன் இந்த உலகம் எழுந்து நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியது. எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அந்த ஒரு அஞ்சலி, அந்த ஒரு வாய்ப்பு டாக்டர் கலாம் அவர்களுக்கு கிடைத்தது. காரணம், அவர் தன் நலம் கருதாது 24 மணி நேரத்திலே 18 மணி நேரம் தன் நலம் கருதாது உழைத்து மக்கள் மத்தியிலே சென்று அந்த கருத்தை விதைத்தார், அந்த கனவுகளை விதைத்தார், லட்சியங்களை விதைத்தார்.
ஜாதி இனம் மொழி மத வேறுபாடுகளை கலந்து களைந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் குரோத் அனைவரையும் உள்ளடக்கிய தொடர்ந்த நீடித்த நிலையான வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அதற்கு ஆராய்ச்சிக்கு 3% பொருளாதாரத்திலே 3% ஒதுக்க வேண்டும். 2010 இந்தியா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை உயரை தூக்கிவிட வேண்டும். 2020 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக அறிவில் சிறந்த வல்லரசாக வர வேண்டும் என்ற கனவை கண்டார். பல்வேறு லட்சியங்களையும் திட்டங்களையும் கொடுத்தார். அந்த ஒரு எந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்ந்து மறைந்து இந்தியாவை மனமுடித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளையும் அத்துணை மக்களையும் தனது குழந்தைகளாக நேசித்தவர் டாக்டர் கலாம் அவர்கள். அந்த நேசிப்பினுடைய தாக்கத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு விட்டார். அவரது பூத உடல் கண்டிப்பாக அவரது ஆன்மா இளைஞர்களை வழிநடத்தும், இந்தியாவை வழிநடத்தும், தமிழகத்தை முதன்மை மாநிலமாக, தமிழ்நாட்டை வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றக்கூடிய முதல் லட்சியமாக அது வழிநடத்தும் என்பதற்காகத்தான் டாக்டர் கலாம் அவர்கள் நீ மக்களை சென்று சந்தி 12 பிப்ரவரி 2015 சென்னை ஏர்போர்ட் லவுஞ்சில் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ மக்களை சென்று சந்திக்க வேண்டும், நாம் இருவரும் சேர்ந்து புத்தகம் எழுத வேண்டும், புயலை தாண்டினால் தென்றல், என் எண்ணத்தில் நலமிருந்தால் என் கனவு தமிழகம் மலரும் என்ற அந்த புத்தகத்தை அடிப்படை இட்டது 2015 பிப்ரவரி 12 ஆரம்பித்தோம். அந்த புத்தகம் 2020 அந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். கடந்த 5 வருடங்களாக பல்வேறு சோதனைகள், பல்வேறு வேதனைகள். அவர் கனவு கண்டார் என்னை அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் த்ரூ கிளவுட் கம்ப்யூட்டிங், 15 மாநிலங்களிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 மாநிலங்களிலே சரியான சுகாதார மருத்துவ வசதி இல்லை, அந்த மருத்துவ வசதியை அப்துல் கலாம் கண்ட கனவை நினைவாக்கக்கூடிய வகையிலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நினைவாக்குவதற்காக என்னை ஆராய்ச்சி பட்டம் பிஹெச்டி பண்ண வைத்தார். அவருக்கு கீழே அவர்தான் அவரது கடைசி ஆராய்ச்சி மாணவனாக நான் இருந்து அவர் மறைவிற்கு 27 ஜூலை 2027 அவர் மறைகிறார். ஜூலை 16 சென்னை ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் எனது பிஹெச்டியுடைய சினாப்சிஸ் 12:30 வரைக்கும் இருந்து அதை ரிவ்யூ பண்ணி சினாப்சிஸ் ரிவ்யூ மீட்டிங் நடத்தி இது அருமையான பிஹெச்டி, இது நல்லா வரும் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தார் டாக்டர் கலாம் அவர்கள். அதை இந்த மே 1 நான் அந்த பிஹெச்டியை சப்மிட் பண்ணியிருக்கேன். டாக்டர் கலாமின் கனவு நனவாகும். என்னை போல நான் ஒருவன், ஆனால் என்னை போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும், உங்களை போன்ற இளைஞர்களும், நீங்கள்லாம் தான், உங்களை போன்ற இளைஞர்கள் தான் இந்த வருங்கால இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். இந்தியா ஜாதியால இனத்தால மதத்தால வேறுபட்டு கிடக்கிறது. சாதி ஒரு நாளும் நம்மை சாதனையாளன் ஆக்காது. மதம் நம்மை மனிதனாக்குவதற்கு தானே ஒழிய மதம் பிடித்து அலைவதற்காக அல்ல. அறிவு ஒன்றுதான் நம்மை மகானாக்கும் என்ற சித்தாந்தத்தை மனதிலே கொண்டு அப்துல் கலாமின் அறிவார்ந்த அரசியலை மக்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே விதைப்பதுதான் எனது முதல் பணி. இந்த மத்திய மாநில அரசுகளை சரியான வழியிலே நடத்தினால் டாக்டர் கலாமின் கனவு நனவாகுவதற்கான அனைத்து அரசியல் முயற்சிகளையும் அனைத்து அறிவார்ந்த முயற்சிகளையும் நான் எடுப்பேன் என்பது ஒரு மாணவனாக, கடைசி ஆராய்ச்சி மாணவனாக நான் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்துவிட்டு தான், தினமும் அவரது உறுதிமொழி எடுத்துவிட்டு தான் நான் தினமும் எனது பணியை துவங்குகிறேன். இதுபோல தினமும் அவரது லட்சக்கணக்கானவர்கள், வருடந்தோறும் லட்சக்கணக்கானவர்கள் டாக்டர் கலாம் விதைக்கப்பட்ட பேக்கரும்பிலே அந்த உறுதிமொழியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா பொன்ராஜ் அவர்களை, நீங்களே வந்து அவரோடு ஒரு நாளே மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பல நாட்கள் இருக்கு, அதுல ஒரு சில நாட்களை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் நினைவில் இருக்குது அப்படின்னு. என்னுடைய அடுத்த கட்ட மிக முக்கியமான கேள்வி, நீங்களே உங்களுடைய இந்த உரையில கூட சொல்லியிருந்தீங்க, 2020 இந்தியா வல்லரசாகுமா, நாம வந்து அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஐயாவே வந்து ரொம்ப உருக்கமா கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த நொடியில் ஐயா அவர்கள் பூத உடல் பிசிக்கலா நம்மளோட இல்லைனாட்டையும் மென்டலா அவருடைய எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, 2020 வந்துருச்சு, இந்தியாவும் கலப்பணியில இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கு, கொரோனாவால உலகமே சூழ்ந்து இருக்கிறது, இந்தியா வல்லரசு அப்படிங்கிற கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் நாம் அதற்கான முதல் அடியை கூட எடுத்து வைக்கவில்லை. கடந்த 20 அவர் கொடுத்தது 1998, 22 கடந்து விட்டது. அவர் கொடுத்த திட்டத்தின்படி 2010 இந்தியா வறுமை கோட்டிற்கு கீழே யாரும் இல்லாத நிலையை எட்டியிருக்க வேண்டும். 2020 இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக, அறிவார்ந்த வல்லரசாக மாறியிருக்க வேண்டும்.
1980களில் சைனா அவனுடைய அந்நிய செலாவணி கை மதிப்பு 7.5 பில்லியன் டாலர், இந்தியாவுடைய அந்நிய செலாவணி மதிப்பு 7 பில்லியன் டாலர், 2 மடங்கு அதிகம் சைனாவோட. இன்னைக்கு சைனாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு 3 டிரில்லியன் டாலர், இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு 500 பில்லியன் டாலர் தான். அப்போ 6 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம காலகட்டத்தில் 1990களில் தான் அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த அந்த காலகட்டத்தில் ஒரு 20 ஆண்டு கால தொலைநோக்கு 30 ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையை கொண்டு செயல்பட்ட சைனா வளரும் பொழுது இந்தியாவில் வளர முடியாதா என்ன? 20 வரக்கூடிய ஆட்சி கட்சிகள் 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்து வருகிறார்கள், 10 ஆண்டுகளுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள், ஆனால் நம்பிக்கையோடு மக்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் மக்களை ஊழலாலும் ஜாதியாலும் இனத்தாலும் மதத்தாலும் பிரித்து அடுத்து எப்படி ஆட்சிக்கு வருவது என்பதை பார்க்கிறார்கள் ஒழிய இந்தியாவை ஒரு வல்லரசாக, ஒரு பொருளாதார வல்லரசாக, ஒரு அறிவார்ந்த வல்லரசாக நிலைநிறுத்த இந்த கட்சிகள் கடந்த 20 ஆண்டுகளாக தவறிவிட்டது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. கோவிட்டுக்கு முன்னால இந்தியாவுடைய பொருளாதாரம் 4% வந்துருச்சு, கொரோனாவுக்கு பின்பு 3%க்கு கீழே போயிருச்சு, இன்னும் நெகட்டிவ் குரோத்தில் போனாலும் போகின்ற நிலைமை இருக்கு. 35% எம்எஸ்எம்இ செக்டார் மூடப்போகிறது, வேலை இழப்பு ஏற்படுகிறது, 37% செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் 600,000 இளைஞர்கள் படித்து முடித்து விட்டு வெளியே வர்றாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா? இல்லை. இன்னைக்கு படித்து முடித்த என்ஜினியர்கள் எல்லாருமே இன்னைக்கு வேற வழி இல்லாமல் மீடியாக்களை இறங்க வேண்டிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு இதை ஒத்துக்கிறீங்களா? மீடியாவில் இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு, சோசியல் மீடியாவில் இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்னது, வேலை இல்லாத இளைஞர்களை இந்த அரசியல் சக்திகள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசுன்னா என்ன பண்ணணும், ஒரு அரசு தனது குடிமக்களை தனது இளைஞர்களுக்கு ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பையும் அவர்களது கனவுகளையும் லட்சியங்களுக்கு உரத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களது எண்ணங்களின் மூலமாக, லட்சியங்களின் மூலமாக, கனவுகளின் மூலமாக, அறிவின் திறத்தின் மூலமாக, கற்பனை திறத்தின் மூலமாக அவர்களை பயன்படுத்தி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, இந்தியாவுடைய வளத்தை அதிகரிக்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தினால் மட்டுமே படித்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும், நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் சரி, அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது பிஹெச்டியாக இருக்கட்டும், எது படித்தாலும் சரி, உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த வாய்ப்பு எப்படி இருக்கணும், ஒரு 30 ஆண்டுகால தொலைநோக்கு பார்வை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையணும். அப்படி அமைஞ்சிருந்தா இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்காது. இன்னைக்கு அமெரிக்கா மற்ற வெளிநாடுகள் எல்லாமே அந்தந்த நாட்டு மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு. அப்போ எல்லாருமே இங்கே வெளியே திரும்பி வர வேண்டிய சூழல், அரபு நாடுகளிலிருந்து திரும்பி வர வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு 70 பில்லியன் டாலர், 35 பில்லியன் டாலர் இருந்து 70 பில்லியன் டாலர் தான் வருது. ஆனால் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் 80 பில்லியன் டாலர் வருது. அப்போ வெளிநாட்டில் வேலை ஆகக்கூடிய என்ஆர்ஐஸ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு கொடுக்குற பணம் 80 பில்லியன் டாலர். அப்போ எதுக்காக இங்கேருந்து வெளியே போகிறாங்க? அரபு நாடுகளுக்கு ஒரு 30,000 ரூபா, ஒரு டிகிரி முடிச்சு 30,000 ரூபா கிடைச்சிச்சுன்னா 50,000 ரூபாய் நிலை மாறும். அப்போ இது கிடைக்கல. அப்போ என்ன அது, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ பெரும்பாலான ஒரு யூத், இப்போ இன்னைக்கு படித்து கொண்டிருக்க இளைஞர்கள் பப்ஜியில் அடிமைப்பட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல அடிமைப்பட்டிருந்தாங்க, இப்போ கொஞ்ச நாளாக நிறுத்திருக்கேன், எப்போ வரும்னு தெரியல, பப்ஜியில், அப்புறம் சோசியல் மீடியாவில், டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி பல்வேறு தொழில் இதில் வந்து அடிமையாக இருக்காங்க. அப்போ அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அதுலேருந்து எந்திரிச்சு வர முடியல, மாணவர்களை வெளியெடுக்க முடியல, இன்டர்நெட்வொர்க்கை பயன்படுத்தி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு, படித்து முடித்து விட்டு வேலைக்கு வேலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு சுகியிலையும் யூபர் ஹெட்ஸ்லையும் போய் 10,000 ரூபாய்க்கு ஒரு இன்னைக்கு சாப்பாடு விற்று, இன்னைக்கு வந்து பொருளை கொண்டு போய் விற்று பிழைக்க வேண்டிய நிலைமை இருக்கு. என்ஜினியர்ஸ் டிரைவரா இருக்காங்க, என்ஜினியர்ஸ் அது கூட இப்போ போச்சு, அந்த ஓலா ஓட்டிக்கிட்டு இருந்த ஓலா இருக்கக்கூடிய வாய்ப்பும் போச்சு இன்னைக்கு. அப்போ இப்படிப்பட்ட நிலை இருக்கு. ஆனால் இந்த நிலையில என்ன நடக்குது, ஒரு சோசியல் மீடியா நெட்ஒர்க்கிங்கில் போய், சோசியல் மீடியாவில் போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியவோ, ஒரு சித்தாந்தத்தையோ, ஒரு தனிநபரையோ ஒரு அவதூறாக தரம் குறைவான வார்த்தைகளை வைத்து பயன்படுத்தி அவர்களை திட்டுவதோ பேசுவதோ எழுதுவதோ, எழுதுனா 2 ரூபா, ஒரு ட்விட்டுக்கு 2 ரூபா, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு 2 ரூபா, ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கு 2 ரூபா, ஒரு பிளாகுக்கு 2 ரூபா, அப்படின்னா ஒரு 500 போஸ்ட் ஒரு நாளைக்கு போட்டால், ஒரு 500 கமெண்ட் போட்டால் எவ்வளோச்சு 1,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா, அந்த இளைஞர்களை எந்த அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து நினைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கிறோம். அப்ப என்னது, ஒரு அறிவார்ந்த ஒரு கேள்வி இருக்கு இங்கதான், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்களே சொல்றீங்க, இப்போ 2020 வல்லரசு நோக்கி நகராததற்கு இவ்வளவு காரணங்கள் சொல்லக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்கள், அப்துல் கலாம் சொன்ன எந்த விஷயத்தை இன்னும் இந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டு அரசுகளும் பின்பற்றல, அதை பின்பற்றி இருந்தாங்கன்னா இந்த சிக்கல் வந்திருக்காதுன்னு எந்த ஒரு விஷயத்தை உங்களால சொல்ல முடியும்? அடிப்படையா ஒண்ணு நம்ம நினைக்கணும், அதாவது ஒரு
தொடர்ந்த 10 ஆண்டுகளுக்கு 10% பொருளாதார வளர்ச்சியை விவசாயத்திலையும் தொழில்துறையிலும் உற்பத்தி துறையிலையும் சேவைத்துறை இந்த 4 துறைகளையும் ஆக்சுவலாக 3 துறை ஒரு தொழிலும் உற்பத்தியும் சேர்ந்து 3 துறை இந்த 3 துறைகளையும் இதுதான் பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய துறை இந்த 3 துறைகளையும் 10% வளர்ச்சியை தொடர்ந்த 10 ஆண்டுகளுக்கு என்றைக்கு நாம் எழுதுகிறோமோ அன்னைக்கு தான் வந்து இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும்னு சொன்னார். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த 10 ஆண்டுகளை மனதில் வச்சுக்கிட்டாங்க, 10 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சியை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சி ஓட்டு போடுறாங்க. ஆனால் இந்த 10% பொருளாதார வளர்ச்சி இவங்களால் எழுத முடிகிறதா? இல்லை, யூபிஏ 1 தான் வந்து ஒரு 9% வளர்ச்சி ஒரு 3 வருடங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் எந்த 7, 8, 6, 5, 4 இப்போ 3 கீழே போயிடுச்சு. அப்போ மக்கள் வந்து அப்துல் கலாம் கொடுத்த எண்ணத்தின்படி ஒரு ஆட்சிக்கு கொடுத்தா ஒரு 10 வருடமாவது கொடுத்தா தான் இவங்களால இந்த நாட்டை வளர்ச்சி மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க அரசியல் கட்சிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு இன்க்ளூசிவ் குரோத்துக்கான சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் பாலிசியை கொண்டு வராமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவர்களுக்கான பாலிசியை செய்யும் பொழுது தான் இந்த நாடு வளர்ச்சி பாதையிலேருந்து பின்னுடையது. நீங்கள் கேட்டீங்க ஒரு குறிப்பான கேள்வி, எதை செய்ய வேண்டும் முதலிலே அப்படின்னா, இந்தியா இன்றைக்கு சுயசார்பை அடைய வேண்டும். அப்போ சுயசார்பை அடையணும்னு என்ன அர்த்தம், வெறும் வெற்று கோஷங்களால் சுயசார்பை அடைய முடியாது. சுயசார்பை எப்பொழுது அடைய முடியும், ஆராய்ச்சிக்கு என்றைக்கு நாம் 3% பொருளாதார ஜிடிபியில் 3% ஒதுக்குறோமோ அன்னைக்கு தான் இந்தியா சுயசார்பை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். அப்போ அடியெடுத்து வைக்க முடியும் அப்படின்னா அந்த 3% இன்னைக்கு எவ்வளவு 0.89% இருந்துச்சு 2014, இன்னைக்கு 0.4% கீழே போயிருச்சு ஜிடிபியுடைய பாயிண்ட். அப்போ 3% என்னைக்கு ஒதுக்குறோமோ உடனே ஒதுக்க முடியாது. இன்னைக்கு ஏற்கனவே கொரோனாவில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு நமக்கு 50 லட்சம் கோடி வேணும்னு நான் வந்து ஒரு வார இதழில் தினமணியில் எழுதும் பொழுது மிச்சமெல்லாம் முச்சந்தொழில 74வது அத்தியாயத்தில் சொல்லியிருந்தேன், 50 லட்சம் கோடி வேணும். அந்த 50 லட்சம் கோடி கொண்டு வந்து 50 லட்சம் கோடியே உலக வங்கியிலேயோ முதலீட்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ கமர்ஷியல் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்காவோ வாங்கி அந்த 50 லட்சம் கோடியை கட்டமைப்பு திட்டங்களில், அதாவது நதிநீர் இணைப்பு, அதிதர நீர்வழிச்சாலை, நிரந்தர பசுமை புரட்சி கட்டமைப்பு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங் கட்டமைப்பு, சைலோஸு, அப்புறம் வந்து கோடவுன்ஸு, வேர்ஹவுசஸ்ஸு, அப்புறம் வந்து ஃபார்ம் டு ஃபீல்டு, அதாவது உற்பத்தியிலிருந்து டேபிள் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஈகோ சிஸ்டம், அக்ரிகல்ச்சர் ஈகோ சிஸ்டம் கொண்டு வருவதற்கு, அடுத்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் கொண்டு வருவதற்கான டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டு, புறா திட்டங்கள், அடுத்து அந்த நதிநீர் இணைப்பு திட்டங்கள், அடுத்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் பண்ணக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினா தான் இந்தியா வளரும். அப்போ இதுக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய வேலை 3% ஆஃப் த ஜிடிபி ஆராய்ச்சிக்கு ஒதுக்குனா மட்டும்தான், ஃபஸ்ட்டு விதை அங்கே தான் போடணும், அடுத்த விதை நதிநீர் கட்டமைப்பு திட்டங்கள், இதெல்லாம் பண்ணா தான் இந்த இந்தியாவை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் போக முடியும். விவசாயம் தான் முதுகெலும்பு, அந்த விவசாயத்திற்கு முதுகெலும்பு நதிநீர் இணைப்பு, அந்த நதி இந்த ரெண்டும் நடந்துச்சுன்னா கிராமப்புறம் மறுமலர்ச்சி அடையும். கிராமப்புறம் மறுமலர்ச்சி அடைஞ்சா வாங்கும் சக்தி உயரும், வாங்கும் சக்தி உயர்ந்துச்சுன்னா தொழிற்சாலை உயரும், எம்எஸ்எம்இ செக்டர் உயிர் வரும், எம்எஸ்எம்இ செக்டர் உயிர் விட்டு ஏற்றுமதிக்கான பொருட்களை இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஈக்குவலண்டான காம்படிட்டிவான பொருட்களை நாம் உற்பத்தி செய்யும் பொழுது நம்முடைய அன்னிய செலாவணி பெருகும், நம்முடைய பொருளாதாரம் பெருகும். நம்ம பொருளாதாரம் பெருகுச்சுன்னா ரூபாய்க்கு அகேன்ஸ்டாக இருக்கு, டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ரூபாயினுடைய மதிப்பு உயரும். உயர்ந்துச்சுன்னா டாலருக்கு 2 டிஜிட்டுக்கு கீழே, அதாவது 30க்கு கீழே, ரூபாய் 30க்கு கீழே வந்து நம்ம 1 டாலருக்கு ஒரு ஈக்குவல் 1 ரூபாய் என்ற நிலைக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இன்னும் 30 ஆண்டுகள் கடுமையாக உழைக்க வேண்டும். நிச்சயமா பொன்ராஜ், ரொம்ப முக்கியமா இந்த சுயசார்பை பற்றியும் வேளாண்மையை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க, அதைத்தான் இந்திய அரசும் இந்திய மக்களும் பின்பற்றணும் சொல்லியிருக்கிறீங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா உங்களுடைய எதிர்பார்க்கிறேன். கனவு நாயகன் கலாம் ஐயா அவர்கள் எப்போதும் மாணவர்களோடும் இளைஞர்களோடும் தான் ரொம்ப அதிகமான நேரம் செலவிட விரும்புவாரு. இளைஞர்களுக்கு இன்றைய கலாம் ஐயா நினைவு நாள்ல நீங்க சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்கள் என்ன? இளைஞர்கள் வந்து ஒரு கிருமி சிந்தித்தால் அழிவு, மனிதன் சிந்தித்தால் வாழ்வு. நமது வெற்றி நமது லட்சியத்தில் இருக்க வேண்டும், அடுத்தவர்களின் தோல்வியில் அல்ல. நமது லட்சியத்தை முன்னெடுக்க வேண்டும். லட்சியத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது பல்வேறு இடர்பாடுகள் வரும், கோபமும் குரங்கும் நமக்கு எதிரி, கோபம் எதிரி, குரங்கும் எதிரி. குரங்கு என்னது, நமது கவனங்களை லட்சியங்களை திசை திருப்பக்கூடிய அனைத்துமே குரங்கு தான். அந்த குரங்கு உங்களை அடுத்தவர்கள் மேல் கவனம் செய்து செலுத்தினீர்கள் என்று சொன்னால், உங்கள் லட்சியத்திலிருந்து நீங்கள் விலகினீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்க நீங்கள் தவறினீர்கள் என்று சொன்னால், அரசியலை இது சாக்கடை என்று ஒதுக்கினீர்கள் என்று சொன்னால், சரியான தலைவர்களை நீங்கள் தேட வேண்டும். சரியான தலைவர்கள் உங்களிலிருந்து உருவாக வேண்டும். சரியான ஒரு ஆட்சியை நீங்கள் அமைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வர வேண்டும். ஓட்டு போடாமல் நாம் வீட்டில் இருந்தால்
நமக்கான ஆட்சி வந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். அது இருக்கக்கூடாது. நம்பிக்கை வேண்டும், அதாவது உயர்ந்த லட்சியம் வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு தொடர்ந்து நாம் அறிவை தேடி தேடி பெற வேண்டும். விடாமுயற்சி வேண்டும். தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வியை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய வல்லமை வேண்டும். எந்த ஒரு மிகப்பெரிய சாதனையும் சின்ன சின்ன காரியங்களை செயற்கரிய முறையில் செய்வதால் தான் படைக்கப்படுகிறது என்ற நம்பிக்கை மனதில் இருக்க வேண்டும். முறையற்ற செயல்களை, தேவையற்ற விஷயங்களிலே, தேவையற்ற கவனங்களை, நம்மை கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் கவனத்தை சிதறடிக்காதீர்கள். உங்கள் கவனத்தை சிதறடித்து உங்களை என்டர்டெயின்மெண்ட்லேயே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு சாக்கடைகள் நம்ம முன்னால் இருக்கிறது. ஜாதியால், இனத்தால், மதத்தால், மொழியால், சினிமாவால், பல்வேறு பொழுதுபோக்குகளால் இது எதற்கும் நாம் அடிமைப்படக்கூடாது. இதை தாண்டி வர வேண்டும். அது தாண்டி வரணும்னா லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் ஒன்றுதான் உங்களை இந்த சாக்கடைகளை தாண்டி உங்களை வர வைக்கும். அந்த லட்சியம் ஒரு அறிவார்ந்த லட்சியமாக, ஒரு வல்லமை பெற்ற லட்சியமாக. நீங்கள் உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார் அந்த கனவு நாயகன். அந்த கனவு நாயகன் சொன்ன கனவை கை கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை சிதறடிக்கக்கூடிய யாராயிருந்தாலும் ஒதுக்கி தள்ளுங்கள். சாக்கடையில் போய் உங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் அப்துல் கலாமின் கனவை தங்களது கனவோடு இணைத்து தங்கள் கனவுகளை லட்சியங்களுக்காக பாடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்களால் எந்த ஒரு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற முடியும். ஒரு கிருமியால் எப்படி அனைத்து ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் வேக்சினை எதிர்த்து அது தன்னை தகவமைத்து கொண்டு வளர முடிகிறது என்று சொன்னால், ஒரு ஆறறிவு பெற்ற மனிதனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை நச்சு கிருமிகளை, அத்துணை விஷக்கிருமிகளையும், நம்மை பிளவுபடுத்தக்கூடிய அத்துணை சக்திகளையும், தீய சக்திகளையும் கண்டு உணர்ந்து ஒதுக்கி வெறுத்து நல்ல சக்திகளை அடையாளம் கண்டு நம் லட்சியங்களுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற உணர்வுகளோடு இந்த இளைஞர்கள் வருவார்கள். அந்த இளைஞர்கள் அப்துல் கலாமின் கனவை நனவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு நாள் அப்துல் கலாம் கனவு கண்ட தமிழகம், வளமான நாடுகளுக்கு இணையான தமிழகத்தை கலாமின் கனவை அடிப்படையாக கொண்டு உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அந்த தமிழகம் உருவானால் கண்டிப்பாக இந்தியா ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக, வளர்ந்த நாடாக கண்டிப்பாக மலரும். அது அனைவருக்குமான நாடு, அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த நிலையான வளர்ச்சியை கொண்ட நாடாக அது மலரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமா போன்ற சார், ரொம்ப ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி ஒரு ஊக்க சக்தி அளிக்கக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் உங்களுடைய இந்த விஷயங்கள் அமைந்திருந்தது. அதே போல லட்சியங்களை வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டினுடைய தலைவர்களாக இளைஞர்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறீங்க. அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அதை ஒதுக்கிவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த இக்கட்டான கொரோனா பேரிடர் காலத்திலும் அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு ஒட்டி எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையிலையும் கருத்திலையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி அருண்மொழிவர்மன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.